எடுத்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது சீக்கிரமா முடி வளரும், முடி அடர்த்தியா வளரும், முடி க்ரோத் ஆகும். இன்னொன்னு இளநரை வந்து சீக்கிரமா கருப்பாகும். அதிகமா நரை இருக்குறது மாறிறது ரொம்ப லேட் ஆகும். இளநரை சீக்கிரமா மாறும். அதே சமயத்துல முடி வளராத இடத்துல கூட புது முடிகள் வளர ஆரம்பிக்கும். உடம்பு அதிகமான குளிர்ச்சியா இருக்கும். மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்க நண்பர்களே, இயற்கை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சகோதரனின் நன்றியும் வாழ்த்துதலும். ஃபர்ஸ்ட் முறையா நம்முடைய சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு முழுக்க முழுக்க ஹேர் ஆயில் எப்படி தயாரிக்க போகிறோம், ஹேர் ஆயிலுக்கு முன்னாடி தலைக்கு டை போடுவோம் இல்லையா, தலைக்கு அந்த டை எப்படி தயாரிக்கிறோம், அந்த டைக்கு என்னென்ன மூலிகைகள் மிக்ஸ் பண்ணி ஹேர் பேக்காக போடுறோம், ஹேர் பேக்காக போட்டு எவ்வளோ நேரம் ஊற வரும், அதுக்கப்புறம் அதை குளிச்சுட்டு எப்படியெல்லாம் துவட்டி எடுக்க போகிறோம், திருப்பியும் அந்த மூலிகைகளை இருந்து தயாரிக்கப்பட்ட எண்ணெயை எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நேரடியாக நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா என்னுடைய மூத்த மக, ஆல்ரெடி வீடியோவில் வந்திருப்பாங்க. நீங்கள் ஒரு வீடியோவில் நான் ஏர் பேக் போடும்போது என்னுடைய மூத்த மகளோட ஏர் பேக் போடும்போது சொன்னீங்க, ஐயா இன்னும் மூலிகைகள் என்னென்ன சேர்க்கணும் அதை இன்னும் எங்களுக்கு லைவாக காமிங்கன்னு சொன்னீங்க. அதனால் இன்றைக்கி அந்த வீடியோவை உங்களுக்கு ரெகுலராகவே டெலிகாஸ்ட் பண்ண போகிறேன் லைவாகவே. என்னுடைய மூத்த மக, இது பார்த்திங்கன்னா என்னுடைய அத்தை மக, இது என்னுடைய தங்கச்சி, சரிங்களா. இவங்களை வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா நாங்கள் யூஸ் பண்ணுறது என்ன ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை மருந்து சேனல் மூலமாக உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்குமே லைவாக டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம். ஏர் ஆயில் ஒரு மூலிகைகள் மட்டுமல்ல, நிறைய மூலிகைகள் தயாரிக்கலாம். இன்றைக்கி நாங்கள் என்னென்ன மூலிகைகள் தயாரிக்கிறோம் அப்படின்றத லைவாக காமிக்க போகிறோங்க, சரிங்களா. இப்போது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா என் மூத்த மகளுக்கு ஒரு 3 மாதமாக இந்த ஏர் ஆயிலை வந்து போட்டுக்கிறாங்க. அவங்களுடைய மூடி பாருங்கள் எப்படி இருக்குன்ற. இவங்க என் அத்தை பொண்ணு, இவங்களுக்கு ஒரு 5 மாதமாக அந்த ஹேர் ஆயிலில் யூஸ் பண்ணிட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு முடி பாருங்கள். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க என் தங்கச்சி, என் தங்கச்சி வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 1 வருஷமாக யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய முடி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நண்பர்களை பார்த்தோம்னா இப்போ என் கையில் என்னென்ன மூலிகைகள் இருக்குது, இதோட என்ன மூலிகைகள் சேர்த்தலாம் அப்படின்றத நான் சொல்லிவிடுவேன். இன்றைக்கி என் கல்யாணத்துக்கு பார்த்திங்கன்னா கீழே நல்லிங்க, இந்த கீழே நல்லி வரு சம்பளமாக போடணும். சம்பளம்னா அதனுடைய வேறு தண்டு இதோடைய காய் இலை எல்லாமே போடணும். இப்போ என் கையில் பார்த்திங்கன்னா கரும்புலாப்பழம், பூலாப்பழம் பாருங்கள் 1-2 இருக்குது, நிறைய இல்லை. இப்போ என் கையில் பார்த்திங்கன்னா கோபுரம் தாங்கி, இந்த கோபுரம் தாங்கி மூலிகையை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இது பேரே வந்து கோபுரம் தாங்கி. எப்படி அப்படின்னா கோபுரம் மாதிரி வளர்ந்துருக்கும் இந்த மூலிகை. இது கோபுரம் தாங்கி. எங்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே வெந்தயம் இருக்குது, இது உடம்புக்கு மிகவும் மிகவும் குளிர்ச்சியானது. அதே மாதிரி இதில் இரும்பு சத்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ இருக்குது, செம்பருத்தி பூவில் விட்டமின் இ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது. அதே மாதிரி இளநரையை போக்கக்கூடிய அளவுக்கு விட்டமின் பி இதில் அதிகமாக இருக்குது. இது மிகவும் மிகவும் நல்லது. இந்த கத்தாழையில் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதே மாதிரி இது அதிகமான குளிர்ச்சி உடையது, இது முடி வளர்ச்சிக்கு மிகவும் நல்லது. அதனால் இதை நீங்கள் ரெகுலராக கடைப்பிடிக்கலாம். இங்கே செம்பருத்துடைய இலை இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து மருதாணி இலை. இந்த மருதாணி இலையில் என்னென்ன விட்டமின் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதில் இரும்பு சத்து இருக்குது, மெலனின் அப்படின்ற விட்டமின் அதிகமாக இருக்குது. இதை வந்து இதை என்ன செய்யும் அப்படின்னா நரமுடிய கருப்பாகறதுல இதுவும் கரும்புலாவும் அதிக பங்கு வகிக்குது. இதில் துத்தநாகம் இருக்குது, அதே மாதிரி B12 அதிகமாக இருக்குது.
இங்கே கருவேப்பில் இருக்குது. கருவேப்பில் ஆல்ரெடி உங்களுக்கு என்னென்ன விட்டமின் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இரும்பு சத்து இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் இ இருக்குது, விட்டமின் சி இருக்குது. இதுவும் முக்கியமானது. இங்கே பார்த்தீங்கன்னா அவரி. இந்த அவரியில் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த அவரியலில் நான் சொன்ன எல்லாமே இருக்குது. புரதச்சத்து இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, விட்டமின் கே இருக்குது, விட்டமின் இ இருக்குது, அதே மாதிரி துத்தநாகம் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப அருமையானது, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. என்ன அப்படின்னு சொன்னால், கருப்பு முடியே இருந்தால் இன்னும் கருப்பு நல்லா கருப்பாக்கும், அடர்த்தியாக்கும், நீளமாக முடி வளர வைக்கும். இன்னொன்று, இது ஹேர் டையாக யூஸ் பண்ணுறாங்க. இது இளநரைய கருப்பாக்குறதுல ஒரு அதிக பங்கு வகிக்குது. இங்கே எங்கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா, இது ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருமே தெரியும், வேப்ப இலை. இதில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்குது, இது மிகவும் மிகவும் நல்லது. எங்கள் என் தங்கச்சி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இது இப்போதைக்கு தரமாக வளர்ந்த, ஓரளவுக்கு வளர்ந்த முதியோர் கூந்தல் தான். வச்சாங்கன்னா என் தங்கச்சி தலையாண்டு வைக்கிறேன், அதனுடைய முடி அழகாக வளரக்கூடிய அளவுக்கு இதில் மருத்துவ குணம் இருக்குது. இதில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது, துத்தநாகம் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, புரத சத்து சத்தம் அதிகமாக இருக்குது. இது குளிர்ச்சி தன்மை உடையது. அதே மாதிரி தங்கச்சி கையில் இருக்கிற இது ஆவாரம் பூ சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு மருத்துவ குணம். என் தங்கச்சுடைய முடி பார்த்தீங்கன்னா பாருங்க, என் ரெண்டு கையில் வச்சுருக்கேன், கரெக்டாக தான் ரெண்டு கையில். இது எல்லாமே இயற்கையாக மூலிகையில் கொண்டு தயாரித்த ஆயில் தாங்க. அந்த ஆயில் எப்படி தயாரிக்கணும்னு நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். நேரில் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நான் வெந்தயம் ஊற வச்சுருக்கேன். இந்த வெந்தயத்தை போடுறேன், மூணு பேருக்கு இன்றைக்கி நான் போடணும். இந்த பரங்கி இவ்வளோ போடுறேன். ஆவாரம் பூ இருக்குது. இந்த ஆவாரம் பூவை வந்து பூவோட போடலாம், அதோடய தலைகளும் போடலாம். இது நல்லா மொட்டு இருக்குது, இந்த மொட்டோட நான் பிடிங்க அப்படியே போடுறேன். கீழே நெல்லி இருக்குது. இந்த கீழே நெல்லி வந்து ஆயிலுக்கு தான் சம்பளம் யூஸ் பண்ணோம், தண்டு மட்டும் போதும். அதனுடைய காய் இலைகளை அப்படியே போட்டிருக்கேன். முதியோர் கூந்தல் என் கையில் இருக்கு பார்த்தீங்கன்னா, என் கையில் இருக்குது தான் முதியோர் கூந்தல். பாருங்க, இது முதியோர் கூந்தல். இது தேவையான அளவு எடுத்துக்கலாங்க. எடுத்துக்குவோம், ஒரு இவ்வளோ எடுத்துக்கிறேன். அவ்வளோ ஸ்ட்ராங்கானது வந்து முதியோர் கூந்தல், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த கோபுரம் தாங்கி மூலிகையை வந்து வேர் வேண்டாம், இதனுடைய சம்பளம் இல்லாமல் அதோடய தண்டை எடுத்து போடலாம். என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பூலாசரி. இந்த பூலாசரியில் பழங்கள் மட்டும்தான் போடணும், பழங்கள் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ உருவி நான் போடுறேன். பழம் இவ்வளோ தான் இருக்குது, பூலாம்பழம். அந்த பூலாம்பழத்தையும் இதில் போடுறேன், கொஞ்சம் இலைகளையும் பிச்சு போடுறேன். பூலாம்பழம் பழம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வேப்ப இலை இருக்குது, இது தேவையான அளவு உருவி போட்டுக்கலாம். எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது. ஹேர் பேக்குக்கு நான் போடுறது அவரி இலை. இது ஒரு ஹேர் டைன்னு கூட சொல்லுவாங்க. நரமுடைய கருமையாக்கிறதுல இதுவும் பூலாம்பழமும் அதிக பங்கு வகிக்குது. உருவி பாருங்கள், நான் கொஞ்சம் போடுறேன். இதனுடைய காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. காய் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இந்த காயும் கொஞ்சம் போடுறேன். செம்பருத்தி பூ, இதோட மகரந்தெல்லாம் எடுத்துடணும், மகரந்த எடுத்து போடணும். இது கருவேப்பில்ல. அடுத்து மருதாணி இலைங்க. அடுத்தது இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை பூவுடைய இலை. அடுத்தது முக்கியமானது எங்கிட்ட இருக்கிறது சோத்துக்கத்தில். இதை அப்படியே க்ளீன் பண்ணி போடணும். எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இது மாதிரி அதனுடைய சோறு எடுத்துக்கோங்க. எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா அழைச்சிக்கணும். இப்போ நான் ஏழு முறை கழுவினோம் தண்ணி, வெந்தய தண்ணியில் கழுவிக்கினேன். ஆனால் ஒரு சோத்துக்கத்தில் ஏழு முறை கழுவி தான் நீங்கள் யூஸ் பண்ணோம். இப்போ கழுவி பாருங்கள், இதை அப்படியே போட்டுக்கினேன். இப்போது வெங்காயம் இருக்குது என் கையில். இது பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணோம். ஒரு மூணு பேருக்குன்னா ஒரு 15 சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம். எங்கள்கிட்ட இன்றைக்கி பெரிய வெங்காயம் இருக்குது. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெங்காயத்தை வெட்டிக்கலாங்க. இப்படி வெட்டி இப்படி சின்ன சின்னசாக வெட்டி நீங்கள் அதில் போட்டுக்கலாம். சரிங்களா, இதில் வெந்திய தண்ணி இருக்கு பாருங்க, அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த வெந்திய தண்ணியை இப்படி ஊற்றிக்கோங்க. வெந்தியும் போட்டுக்கோங்க. போட்டு இப்போ அரைச்சிடலாங்க. அரைச்சிடலாம்.
நேர்களே பார்த்தோம்னா எல்லாமே நான் போட்டுருக்கேன். திரும்ப சொல்கிறேன், சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் போட்டு அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் இருக்கிற எல்லா மூலிகையும் நீங்கள் அப்படியே பச்சைதான் எடுத்து, இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து 2 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சிக்கலாங்க. இது பச்சைதான் அரைச்சி 2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு, அது நல்லா கொதியெல்லாம் அடங்கினதுமே தரமான ஆயில் ஆன உடனே அதை வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அதில் என்ன பண்ணுங்க, கருஞ்சீரகம் 2 லிட்டர் ஆயிலுக்கு கருஞ்சீரகம் 50 கிராமு, அதே மாதிரி வெந்தயம் 50 கிராம். அதை இது மாதிரிலாம் ஊற வைக்க வேண்டாம், அதை வறுக்க வேண்டாம், அப்படியே பச்சை தான் சுத்தம் பண்ணி அந்த ஆயிலில் போட்டு கலக்கி வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் தேவையோ அந்த ஆயிலை எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிட்டே இருங்க, சரிங்களா? இதுதான் வழிமுறை. இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். நேர்களை பார்த்தோம்னா நான் என்னென்ன மூலிகை போட்டேன், அது எப்படி அரைச்சிருக்குன்னு எல்லாம் காமிச்சேன். இப்போது மிக்சியில் திறந்து அரைக்கும் போது உங்களுக்கு தெரியணுன்றதுனால தான் அரைச்சேன். நீங்கள் அப்படி திறந்துட்டிங்கனாக்கா உள்ளே இருக்கிறது எல்லாமே வெளியே வந்துடும், அதனால் அப்படி திறக்காமல் அரைக்கலாம். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்போ பாருங்கள், மிக்சியில் அரைக்கிறத வந்து இந்த இதெல்லாம் அப்படியே ஊற்றி வச்சுட்டேங்க. இப்படி கெட்டியாக பேஸ்ட் மாதிரி வரும், சரிங்களா? இந்த பேஸ்ட்டாக தான் இப்போது இவங்களுடைய தலையில் நம்ம அப்ளை பண்ணி நல்லா ஊற விட்டு என்ன செய்யணும்னு சொன்னால், பெண்களாக இருந்தால் தலைக்கு சீக்காவும் உடம்புக்கு மஞ்சளும் தேய்ச்சி தான் குளிக்கணும், பச்சை தண்ணி தான் குளிக்கணும், சரிங்களா? இதை வாரத்துக்கு 3 டைம் பயன்படுத்தலாம், இல்லை அப்படின்னா 2 டைமாவது நீங்கள் பயன்படுத்தலாம். நான் போட்ட எல்லா மூலிகையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் போட்ட எடுத்த தரம் எவ்வளோ எடுத்துருக்கணும், அந்த குவாலிட்டி வந்து எவ்வளோ ஆயில் காய்ச்சலான்னா 2 லிட்டர் ஆயில் காய்ச்சலாம். அந்த ஆயிலை காய்ச்சி ஒரிஜினல் செக் நாட்டின தேங்காய் தான் காய்ச்சணும். 2 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் இப்போ இது மாதிரி கலவை இருக்கு இல்லைங்களா, இந்த கலவையை வந்து 2 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் நல்லா காய்ச்சி, அந்த தேங்காய் எண்ணெயை காய்ச்சி இந்த கலவையை அப்படியே ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு, அதுக்கப்புறம் அந்த கொதியெல்லாம் அடங்கின பின்னாடி அந்த ஆயில் பக்குவமாக தரமாக தயாராகிச்சுன்னு அர்த்தம். அப்போது நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஆயில வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அதில் 2 லிட்டருக்கு அதில் 50 கிராம் வெந்தயத்தையும் 50 கிராம் கருஞ்சீரகத்தையும் நல்லா சுத்தி பண்ணி அதை வறுக்காமல் பொடி செய்யாமல் நீங்கள் அப்படியே முழுசாக போட்டு அந்த ஆயில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு தலை குளிச்சுட்டு தலையை நல்லா காய வச்சுட்டு அவங்க வரும்போது அதை எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அது சீக்கிரமாக முடி வளரும், முடி அடர்த்தியாக வளரும், முடி க்ரோத் ஆகும். இன்னொன்று, இளநரை வந்து சீக்கிரமாக கருப்பாகும். அதிகமாக நிறைய இருக்கிறது மாறுறது ரொம்ப லேட்டாகும், இளநரை சீக்கிரமாக மாறும். அதே சமயத்தில் முடி வளராத இடத்துல கூட புது முடிகள் வளர ஆரம்பிக்கும், உடம்பு அதிகமான குளிர்ச்சியாகும். பெண்களுக்கு தலை குளிர்ச்சி ஆகிறதுனால என்ன ஆகணும்னா, அசதி சோர்வு டயர்னஸ் வராது, கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வராது, மனசு அமைதியாக இருக்கும். அதே மாதிரி கர்ப்பப்பை பிரச்சனைகள் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வருங்க. வெள்ளைப்பெறுதல் இமிடியேட்டாக ஸ்டாப் ஆகும் இதை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது. இவ்வளோதான், இந்த ஏர்பேக்கெல்லாம் போட்டோம். இப்போ பாருங்கள், எல்லாருக்கும் கட்டி அவங்க காய விட்டாச்சு, நல்லா ஊறிட்டு இருக்கு. இது 1 மணி நேரம் ஊற விட்டு அவங்க குளிச்சுட்டு வருவாங்க.